மாஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டை வேலை தேடும் சமூகமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ. ஏன்னா காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போய் சேர்ந்துட்டு செட்டில் ஆயிடு இப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம மாற்றிக்கிட்டு இருக்கோம். அந்த மைண்ட் செட்டை நம்ம மாற்ற வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டை வேலைகளை உருவாக்கும் சமூகமாக மாற்ற வேண்டும். அப்படின்னா என்னன்னா, எல்லாரும் காலேஜ் முடிச்சுட்டு ஆண்டர்பிரினர்ஷிப் வாங்க அப்படின்னு சொல்ல வரல. இன்னைக்கு காலேஜ் முடிச்சுட்டு ஆண்டர்பிரினர்ஷிப் வர்றவங்க ஒரு 0.1%, அதுக்கும் கம்மியா இருக்காங்க. நம்ம வேண்டியது ஒரு 2-3%, அதாவது வெறும் 2% இல்ல 3% மாணவர்கள் காலேஜ் முடிச்சுட்டு ஆண்டர்பிரினர்ஷிப் வந்தாலே தமிழ்நாட்டில் மாஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் கொண்டு வர முடியும். இந்த மாஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணோம்னா பெரிய லெவல்ல நம்மளால தமிழ்நாட்டில் முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும். இந்த ஆண்டர்பிரினர்ஷிப்பும் பிசினஸும் வேற வேற. பிசினஸ் பண்றது வேற, ஆண்டர்பிரினர்ஷிப் வேற. பிசினஸ்னா இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு இட்லி கடை வச்சிருக்கேன், நீங்க ஒரு இட்லி கடை வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு பேர் பிசினஸ். ஆண்டர்பிரினர்ஷிப்னா புதுசா ஒன்ன உருவாக்குறது. புதுசா ஒன்னத்தை உருவாக்குனா மாத்திரம்தான் அது வந்து ஆண்டர்பிரினர்ஷிப். உதாரணத்துக்கு நான் ஒரு இட்லி கடை வச்சிருக்கேன், ஆனா நீங்க ஒரு ஐடியா கண்டுபிடிக்கிறீங்க. அதே ஒரு கரண்டி மாவை 14 இட்லிஸா போட்டு குட்டி குட்டியா போட்டு ஒரு பவுல்ல ஒரு பாத்திரத்துல அந்த 14 இட்லியும் போட்டு ஒரு கப் சாம்பார் ஊத்தி ஒரு ஸ்பூன் நெய்யை போட்டு 5 ரூபா வைக்க வேண்டிய இட்லியை 20 ரூபாய்க்கு நெய், அதாவது மினி இட்லி வித் கீ அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறீங்கன்னா அது ஆண்டர்பிரினர்ஷிப். தட் இஸ் கிரியேட்டிவிட்டி, தட் இஸ் இனோவேஷன். ஸோ we need to move our youngsters towards entrepreneurship, innovation, creativity, and the direction knowledge oriented side ku kondu ponom. adanal ella manavargalum kondu ponom na solla varala. less than 5%, 2-3% panna mudinjale periya vishayama irukum. so appadi pannumna idu nadakkum. enna nadakkumna, $250 billion la irundhu $1 trillion economy kondu poyiralam. appadi pannumbodhu nama vande மக்கள் சந்தோஷத்தையும் சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லாம பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா வச்சுக்கணும். இந்த ஆண்டர்பிரினர் தான் வந்து இந்த வேலைகளை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு என்ன சொல்றது, அலாவுதீன் அற்புத விளக்கு. இந்த இந்த ஆண்டர்பிரினர்ன்ற அற்புத விளக்கை பிடிச்சி நீங்க தேய் தேய்னு தேய்ச்சிங்கன்னா வேலை கொட்டோ கொட்டுன்னு கொட்டும். வேற எங்கேயும் வேலையை வந்து கிரியேட் பண்றது கவர்மெண்ட் கிடையாது. அது நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம். கவர்மெண்ட் வந்து வேலையை கிரியேட் பண்ண முடியாது. தொழில் முனைவோர்கள் மாத்திரம்தான், ஆண்டர்பிரினர்ஸ் மாத்திரம்தான் வேலையை கிரியேட் பண்ண முடியும். அப்போ நம்ம நிறைய வேலைகளை கிரியேட் பண்ணணும்னா ஆண்டர்பிரினர்ஷிப்பை பெரிய லெவல்ல முன்னெடுத்து கொண்டு போகணும்.